தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் நடத்தக்கூடிய சாம்பியன்ஸ் அகாடமி டிபிள்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி ட்ரெஸ்ட் ஃப்ரீ, டெய்லி ஆன்லைன் கிளாஸ் ஃப்ரீ, டெய்லி மெட்டீரியல்ஸ் ஃப்ரீ. எந்தெந்த டைம் எப்பப்போ கொடுப்போம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ கிளாஸை பார்க்க சாம்பியன்ஸ் அகாடமி டிபிள்ஸ் யூடியூப் சேனல் இது வெற்றி அழகம் மைதானம். 30 நாள் உழைப்பு வாழ்நாள் முழு சிறப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு வேதியியல் தேர்வு. ஸோ இதோட டெஸ்ட் ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த டெஸ்ட்டும் முடிஞ்ச உடனே உங்களுக்கு லாஸ்ட்டில் நாளைக்கு டெஸ்ட் போர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்லைடாக ஸ்லோ பண்ணியிருப்போம். ஸோ அதே பார்த்துக்கோங்க. ஓகே, டெஸ்ட் நோட் எடுத்துக்கோங்க, தேர்வு 8 போட்டுக்கோங்க. 8ஆம் வகுப்பு வேதியியல் இன்றைக்கி நம்ம தேர்வுக்கு படித்தது, எல்லாம் நல்லா படிச்சிருப்பீங்க. ஏன்னா நம்மளுக்கு தேர்வு நாள் நெருங்கிட்டுருக்கு. நம்ம பிளான் பண்ண மாதிரியே 15 நாளைக்குள்ளே நம்ம எல்லாமே முடிச்சிருவோம். அடுத்த 15 டேஸில் எல்லா சப்ஜெக்டுமே ரிவிஷன் டெஸ்ட்டும் மாடல் டெஸ்ட்டுமாக ஓடிட்டுருக்கோம். ஸோ அதனால் வந்து தொடர்ந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் டெஸ்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, எவ்வளவுன்னு போகலாம். பொட்டாசியம் குளோரைடு பொது பெயர் என்ன? முதல் கேள்வி, பொட்டாசியம் குளோரைடின் பொது பெயர் என்ன? எழுதியாச்சா ஃப்ரெண்ட்ஸ்? தெரிஞ்சவங்க டக்குன்னு ஆன்சர் அனுப்பிடுங்க, தெரியாதவங்க டக்குன்னு ஷார்ட்கட்டில் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். ஒளியை கொண்டு தூண்டப்படும் வேதிவினைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒளியை கொண்டு தூண்டப்படும் வேதிவினைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஓகே, அடுத்து மின்னார் பகுத்தல் என்ற சொல் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? மின்னார் பகுத்தல் என்ற சொல் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? அடுத்து பாருங்க, மின்னார் பகுத்தல் என்ற சொல் எந்த நூற்றாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது? அது ரெண்டுக்குமே ஒற்றுமை இருந்தால் பக்கத்து பக்கத்துலேயே கொடுத்துருவேன் கேள்விகளுக்கு. எழுதியாச்சா? எந்த நியூட்ரான் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? அடுத்து பாருங்க, எந்த கரைசல் வழியே மின்சாரத்தை செலுத்தும் பொழுது தெரியுதா குளோரின் ஹைட்ரஜன் வாயுக்கள் வெளிவருகின்றன? எந்த கரைசல் வழியே மின்சாரத்தை செலுத்தும் பொழுது குளோரின் ஹைட்ரஜன் வாயுக்கள் வெளியேறுகின்றன? எழுதியாச்சா? விரும்புறதுன்னா போகிறோம், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அதுக்கான்தான். அடுத்து பாருங்க, எந்த பூச்சியில் 3 ஜோடி இணைந்த கால்கள் உள்ளன? இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கிறனால இது ஒன்று கேட்டிருக்கோம். எழுதியாச்சா? அடுத்து, எந்த வகை மூட்டுகளில் 2 எலும்புகளுக்கு இடையே மிக குறைந்த இயக்கம் மட்டுமே நிகழ்கிறது? ஓகே, அடுத்து பாருங்க, முதன் முதலில் அணுவை பற்றிய அறிவியல் பூர்வமான கொள்கையை வெளியிட்டவர் யார்? ஓகே, அடுத்து, அமிலம் என்ற சொல்லானது எந்த பொருளை வெளிப்படுத்துகிறது? டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் அனுப்புங்க, அப்படி இல்லைன்னா குவெஸ்டினை ஷார்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதோட எட்ஜில் வந்து நம்ம அடுத்து உடனே வந்து இப்போயே குவெஸ்டின் வித் ஆன்சராக பார்த்துடலாம். ஓகேவா, குவெஸ்டின் வித் ஆன்சராக நம்ம பார்த்துடலாம், அப்போ தான் லாஸ்ட் நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தோம்னு தெரியும். அடுத்து பாருங்கள், அசிட்டஸ் என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து வர வைக்கப்பட்டது? அமிலம் அப்படிங்கிற சொல் எந்த பொருளை வெளிப்படுத்துதுன்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்வியில். இதில் வந்து அசிட்டஸ் அப்படிங்கிறது எந்த மொழி சொல்லிலேருந்து
வரவைக்கப்பட்டது? ரெண்டு கேள்வியும் கவனமாக பார்த்து எழுதுங்க விடைய. அடுத்து பாருங்க, வேதியியலாளர் அர்கீனியஸ் அவர்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்? ஓகே, அடுத்து பாருங்க, எலுமிச்சை ஆரஞ்சு போன்ற உணவுப் பொருட்களை உள்ள அமிலத்தின் பெயர் என்ன? அடுத்து, தயிரில் உள்ள அமிலத்தின் பெயர் என்ன? அடுத்து, இதில் முக்கியமானதுங்க, இது மூணுமே ஒற்றுமையாக குறிப்பேன், ஏன்னா எல்லாத்தோட அமிலத்தோட பெயர் தான் கேட்டிருப்போம். தயிரில் உள்ள அமிலம், தக்காளியில் உள்ள அமிலம், ஆப்பிளில் உள்ள அமிலம். எழுதிக்கோங்க, தயிர் கொஞ்சம் ஹைஃபன் போட்டு என்னென்னு எழுதிடுங்க. ஆன்சர் எங்களுக்கு அனுப்பும் போதாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் நோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி. தக்காளி, அதோட அமிலத்தோட பெயர். அப்புறம் வந்து ஆப்பிள், அதோட அமிலத்தோட பெயர். இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறது, எனக்கு கேட்கக்கூடியதை தான் படிக்கணும். எழுதியா சார் ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ உடனுக்குடன் நம்ம ஆன்சரை பார்த்துடலாம். அதனால் ஒன்றும் நீங்கள் இது பண்ண தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. உணவுப் பொருளான புளியில் அமைந்துள்ள அமிலத்தோட பெயர், இது புளி சரியா? புளியில் அமைந்துள்ள அமிலத்தோட பெயர். அடுத்து பாருங்கள், நம் வயிற்றில் சுரக்கும் எந்த அமிலம் நமக்கு பசியினால் பசியெல்லாம் ஏற்படுவதற்கு, அதாவது பசியெல்லாம் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்குது? பசியினால் இல்லை, பசி ஏற்படுவதற்கு. நம் வயிற்றில் சுரக்கும் எந்த அமிலம் நமக்கு பசியை ஏற்படுத்துவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது? அடுத்து, எந்த அமிலத்தில் சுரக்கும் அளவு, எந்த அமிலத்தின் சுரக்கும் அளவு அதிகரித்தால் வயிற்றுப்புண் தோன்றுகிறது? எந்த அமிலம் வந்து சுரக்கிற அளவு அதிகரித்தால் வயிற்றுப்புண் தோன்றுது? அடுத்து பாருங்க, காப்பர் அல்லது பித்தளை பாத்திரங்கள் எந்த உலோகத்தால் பூசப்படுகின்றன? எழுதியாச்சா? வேதிப்பொருட்களின் அரசன் என அழைக்கப்படுவது எது? இந்த கேள்வி, இந்த கேள்வியும் ரொம்ப முக்கியமானதுங்க. நான் டிக் பண்ண கேள்வியை நீங்கள் ஷார்ட்டாக கூட எழுதிக்கோங்க, உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் அனுப்புங்க, அப்படி இல்லைன்னா ஷார்ட்டாக அந்த க்வெஸ்சன் எழுதி வச்சுக்கோங்க. வேதிப்பொருட்களின் அரசன் வந்து ரிப்பீட்டடாக டிஎன்பிஎஸ்லையும் டெட்லையும் வர்றது. காப்பர் மற்றும் பித்தளை பாத்திரங்களில் எந்த உலோகம் வந்து பூசப்படுவாங்க, வெளியில் எப்படி எந்த உலோகம் பூசியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்டிருக்காங்க, போட்டித்தெல்லாம் கேட்பாங்க எப்பயுமே. ஓகே, அடுத்து பாருங்கள், எவற்றில் வினிகர் அதாவது அசிட்டிக் அமிலம் அல்லது பென்சாப் அமிலம் இருப்பதால் இவைகள் நீண்ட நாட்கள் கெட்டு போகாமல் இருக்கும்? எது கெட்டு போகாமல் இருக்கும் நீண்ட நாட்கள்? இந்த பென்சாப் வந்து எதில் அதிகமாக போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லு. நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்துறதுல கேட்டிருக்காங்க. எழுதியாச்சா? அடுத்து பாருங்க, வணிக ரீதியாக சலவை சோடா என அழைக்கப்படுவது எது? அடுத்து பாருங்க, குளியல் சோப்புகள் தயாரிக்க பயன்படுவது எது? வணிக ரீதியாக சலவை சோடா
என அழைக்கப்படுவது எது? அடுத்து பாருங்க, குளியல் சோப்புகள் தயாரிக்க பயன்படுவது எது? அடுத்து, அமிலங்கள் பற்றிய ஒரு கொள்கையை முன்வைத்தவர் யார்? ஸோ இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். குளியல் சோப்புகள் தயாரிக்க பயன்படுவது எது? அமிலங்கள் பற்றிய ஒரு கொள்கையை முன்வைத்தவர் யார்? யார் அமிலங்களை பற்றி ஒரு கொள்கையை முன்வைத்தார்? எழுதிட்டீங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, காகித தொழிற்சாலைகள், ஆடைகள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் மற்றும் மருந்துகள் தயாரிக்க பயன்படும் வேதியியல் பொருள் என்ன? ஓகே, அடுத்து பாருங்க, வெள்ளை அடிக்க பயன்படுவது எது? ஓகே, அடுத்து பாருங்க, தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் கழிவுகளில் உள்ள அமிலம் எது? பொதுவாக ஆய்வகங்களை பயன்படுத்தப்படும் ஒரு அமில கார நிறங்காட்டி எது என அழைக்கப்படுகிறது? டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் எழுதுங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? பெனாப்தலின் ஒரு நிறம் அற்ற எது? ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் பார்த்துடலாம் ஃபாஸ்ட்டாக, கொஸ்டின் வித் ஆன்சரையும் பார்த்துடலாம் இதுலையே. அடுத்து பாருங்கள், அமிலங்களை நீரில் கரைக்கும் பொழுது, சாரி, நீரில் கரைக்கும் பொழுது உருவாகும் அயனி எது? நீரில் ஆன்சர் எழுதிட்டிங்களா? சரியான டக்குனு வந்து ஷார்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, எவை உலக ஆக்சைடுகளுடன் வினை புரிந்து உலக உப்புகளையும் மற்றும் நீரையும் தருகிறது? உலக ஆக்சைடுகளை வினை புரிந்து உலகத்தோட உப்புகளையும் நீரையும் எது தருது? அடுத்து பாருங்க, எந்த வினை என்பது அமிலமும் காரமும் வினை புரிந்து உப்பையும் நீரையும் தருகின்றது? அது என்ன வினை? அடுத்து பாருங்க, பினாப்தலின் மற்றும் மெட்டில் ஆரஞ்சு ஆகியவை சேர்க்கை எதுவாகும்? இல்லையாச்சா? ஓகே, இப்போ நம்ம விடையை பார்த்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? எட்டாம் வகுப்பு வேதியியலில் தேர்வு 8 எழுதிட்டு இருக்கோம். ஸோ அதோடய விடையை நம்ம பார்த்துலாம் விறுவிறுன்னு. முதல்ல விடைகளை கவனிங்க, அதுக்கப்புறம் திறமை கூட நீங்கள் ரிவைண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. பொட்டாசியம் குளோரைடு என்பதோட பொது பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஸோ மோரியேட் ஆப் பொட்டாஸ் இதுதான் வந்து பொட்டாசியம் குளோரைடோட பொது பெயர். ஸோ இதை வந்து கவனமாக முக்கியமானது தெரிஞ்ச மட்டும் தான் நான் தேர்வுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்க, ஒளியை கொண்டு தூண்டப்படும் வேதி வினைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ரொம்ப ஈஸி, அதுலேயே இருக்கு ஒளி வேதி வினைகள். சில விடைகள் வந்து கேள்வியிலே இருக்கும், சரியா? அடுத்து பாருங்க, மின்னார் பகுத்தல் என்ற சொல் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? மைக்கேல் பாரடே. இதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்.
மைக்கேல் பாரடே. மின்னார் பகுத்தல் அப்படிங்கிற சொல் வந்து யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா மைக்கேல் பாரடே. அடுத்து பாருங்க, மின்னார் பகுத்தல் என்ற சொல் எந்த நூற்றாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது? 19ஆம் நூற்றாண்டில். மின்னார் பகுத்தல் அப்படிங்கிற சொல் வந்து எந்த நூற்றாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது? 19ஆம் நூற்றாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இல்லையாச்சா, கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு செக்கும் பண்ணிக்கோங்க. எந்த கரைசல் வழியே மின்சாரத்தை செலுத்தும் பொழுது குளோரின் ஹைட்ரஜன் வாயுக்கள் வெளிவருகின்றன? அடர் சோடியம் குளோரைடில். எந்த கரைசல்லையே அடர் சோடியம் குளோரைடு கரைசல் வழியே மின்சாரத்தை நம்ம செலுத்தும் பொழுது என்ன ஆகுது? குளோரின் ஹைட்ரஜன் வாயுக்கள் வந்து வெளிவருது. சரியா, அது எந்த கரைசல்னு கேட்டிருப்பாங்க, அதுக்கு பதில் வந்து அடர் சோடியம் குளோரைடு. ஓகே, அடுத்து எந்த பூச்சியில் 3 ஜோடி இணைந்த கால்கள் இருக்கு? கரப்பானில் தான் இருக்கும். கரப்பான். ஓகே, அடுத்து பாருங்க, எந்த வகை மூட்டுகளில் 2 எலும்புகளுக்கு இடையில் மிக குறைந்த இயக்கம் மட்டுமே நிகழும்? இதை நீங்கள் நான் சொல்லும் போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். சற்று நகரக்கூடிய மூட்டுகளில் தான் மிக குறைந்த இயக்கம் மட்டும்தான் நிகழும். அடுத்து, முதன் முதலில் அணுவை பற்றிய அறிவியல் பூர்வமான கொள்கை வெளியிட்டவர் யார்? முதன் முதல்ல அணுவை பற்றிய அறிவியல் பூர்வமான கொள்கை வெளியிட்டவர் ஜான் டால்டர். ஜான் டால்டர். அடுத்து பாருங்க, அமிலம் என்ற சொல்லானது எந்த பொருளை வெளிப்படுத்துகிறது? புளிப்பு. அமிலம் அப்படிங்கிற சொல்லானது எந்த பொருளை வெளிப்படுத்துகிறது? புளிப்பு. ஓகே, அடுத்து பாருங்க, அசிட்டிஸ் என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து வரவைக்கப்பட்டது? லத்தீன். அசிட்டிஸ் அப்படிங்கிற சொல் வந்து எந்த மொழியை சொல்லிலிருந்து வர வைக்கப்பட்டது? லத்தீன். எழுதியாச்சா? இல்லைன்னா எழுதுனதை செக் பண்ணிக்கோங்க. லத்தீன். அடுத்து பாருங்க, வேதியியலாளர் அர்ஹீனியஸ் அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஸ்வீடன். வேதியியலாளர் அர்ஹீனியஸ் என்பவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? ஸ்வீடன். ஸ்வீடன். எழுதியாச்சா? எலுமிச்சை ஆரஞ்சு போன்ற உணவுப் பொருட்களை உள்ள அமிலத்தின் பெயர் என்ன? சிட்ரிக் அமிலம். சிட்ரிக் அமிலம். எலுமிச்சை சிட்ரிக் அமிலம். அடுத்து, தயிரில் உள்ள அமிலம் நான் கேட்டிருந்தேன்ல, லாக்டிக் அமிலம். கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, லாக்டிக் அமிலம். அதே மாதிரி தக்காளியில் உள்ள அமிலம் ஆக்சாலிக் அமிலம். தக்காளியில் உள்ளது ஆக்சாலிக் அமிலம். ஆப்பிளில் உள்ளது மாலிக் அமிலம். ஆப்பிளில் உள்ளது மாலிக் அமிலம். மூணுமே கரெக்டாக போட்டிருக்கீங்களா பார்த்துக்கோங்க. இன்னொரு ஒரு அமிலமும் கேட்டிருந்தேன், அது புளி. இந்த அடுத்தது சொல்லிடும், புளியில் உள்ளது என்னது? டாட்டாரிக் அமிலம். புளியில் உள்ளது என்னது? டாட்டாரிக் அமிலம். அடுத்து, நம்ம வயிற்றுப்பகுதியில் சுரக்கும் அமிலம் வந்து எதனால் வந்து பசி நம்மளுக்கு ஏற்படுறதுக்க ஒரு காரணமாக இருக்குது? ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தால் தான் பசி ஏற்படுறது ஒரு காரணமாக இருக்குது. அடுத்து, எந்த அமிலத்தின் சுரக்கும் அளவு அதிகரித்தால் வயிற்றுப்புண் தோன்றுகிறது? ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். எது? ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். அடுத்து பாருங்க, காப்பர் அல்லது பித்தளை பாத்திரங்கள் எந்த உலோகத்தால் பூசப்படுகின்றன? வெள்ளியம். வெள்ளியம். அடுத்து பாருங்க, வேதிப்பொருட்களின் அரசன் அழைக்கப்படுவது சல்ஃபியூரிக் அமிலம். சல்ஃபியூரிக் அமிலம். வேதிப்பொருட்களோட அரசன் யாரு? சல்ஃபியூரிக் அமிலம். இது ரிப்பீட்டட் குவஸ்டின்ஸ், கவனமா இருங்க. அடுத்து பாருங்க, எவற்றில் வினிகர் அல்லது அசிட்டிக் பென்சோப் அமிலம் இருப்பதால் நீண்ட நாட்கள் கெட்டு போகாமல் இருக்குது, அது வந்து நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடியதுன்னு கேட்டிருந்தாங்க. ஊறுகாய். ஊறுகாய். அடுத்து பாருங்கள், வணிக ரீதியாக சலவை சோடா என அழைக்கப்படுவது எது? சோடியம் கார்பனேட். சலவை சோடான்னு சொல்கிறது இது சோடியம் கார்பனேட். அடுத்து பாருங்கள், குளியல் சோப்புகள் தயாரிக்க பயன்படுவது எது?
பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. குளிர் சோப்பு தயாரிக்க பயன்றது இது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. அடுத்து பாருங்க, அமிலங்கள் பற்றிய ஒரு கொள்கையை முன்வைத்தவர் யார்? சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு. அடுத்து பாருங்க, காகித தொழிற்சாலைகள், ஆடைகள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் மற்றும் மருந்துகள் தயாரிக்க பயன்படும் வேதியியல் பொருள் என்ன? சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு. வெள்ளை அடிக்க பயன்படுவது எது? கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸ்டாப் பண்ணி கூட எழுதிக்கோங்க நீங்க, அது முக்கியமானது. அடுத்து பாருங்க, தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவரும் கழிவுகளில் உள்ள அமிலம் எது? சல்ஃபியூரிக் அமிலம். சல்ஃபியூரிக் அமிலம். தொழிற்சாலையிலிருந்து வெளிவரும் கழிவுகளில் உள்ள அமிலம் எது? சல்ஃபியூரிக் அமிலம். அடுத்து பாருங்க, பொதுவாக ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் ஒரு அமிலக்கார நிறங்காட்டியது லிட்மஸ் தாள். அமிலக்கார நிறங்காட்டியது லிட்மஸ் தாள். அடுத்து பாருங்க, பினாப்தலின் ஒரு நிறம் அற்ற எது? சேர்மம். சேர்மம். சேர்மம் போட்டிருக்கீங்களா, பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, அமிலங்கள் நீரில் கரைக்கும் பொழுது உருவாகும் அயனி எது? ஹைட்ரஜன் அயனி. அமிலத்தை நம்ம நீரில் கரைக்கும் போது உருவாகக்கூடிய அயனி எது? ஹைட்ரஜன் அயனி. சரி, அடுத்து பாருங்க, எவை உலக ஆக்சைடுகளுடன் வினைபுரிந்து உலக உப்புக்களையும் மற்றும் நீரையும் தருகிறது? அமிலங்கள் போட்டிருக்கீங்களான்னு பாருங்க. அமிலங்கள் உலக ஆக்சைடுகளையும் வினைபுரிந்து உலக உப்புக்களையும் மற்றும் நீரையும் தருவது என்னது? அமிலங்கள். ஓகே, அடுத்து பாருங்க, எந்த வினை மற்றும் அமிலமும் காரமும் வினைபுரிந்து உப்பையும் நீரையும் தருகின்ற வினையாகும்? நடுநிலையாக்கல். எந்த வினை? நடுநிலையாக்கல். அடுத்து பாருங்க, பினாப்தலின் மற்றும் மெட்டில் ஆரஞ்சு ஆகிய செயற்கை எதுவாகும்? நிறங்காட்டி. இதெல்லாம் செயற்கையான நிறங்காட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து எப்படி தேர்வு எழுதுனீங்க எல்லாருமே அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி தேர்வு நெருங்கிட்டு இருக்கனால டெஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க. அடுத்து நாளைக்கு என்ன தேர்வு, அதுக்குரிய போர்ஷன் என்ன நீங்கள் படிக்கணுங்கிறத ஸ்லைடாக வெளியிடுறோம். ஸோ அதுபடி படிங்க. காலையில் 4 மணிக்கும் மாலையில் 4 மணிக்கும் தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து விதமான தகவல்களும் டிஸ்கிரிப்ஷனுக்கு பார்த்துக்கோங்க. இது முழுக்க முழுக்க மாநில அளவிலான இலவச பயிற்சி நிறுவனம், வெற்றியாளர்களின் மைதானம் இது. ஸோ பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த தேர்வுகளுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா பயிற்சி, முயற்சி, முயற்சி, முயற்சி தான். முயற்சி தான் முக்கியம், சரியா? ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு சந்திக்கலாம்.